ஹாய் விவாஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சிறையில் செந்தில் பாலாஜியை சந்திக்க வந்த ஆளுநருக்கு அடி உதை, பரபரப்பான சிறை வளாகம், வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கடந்த மாதம் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்ட அன்று அதிகாலையிலேயே உடல்நிலையில் பாதிக்கப்பட்டதால் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார். ஓமந்துடர் அரசு மருத்துவமனையில் சோதனை செய்த அவருக்கு இதயத்தில் அடைப்புகள் இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து அமைச்சர் செந்தில் பாலாஜி காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த செந்தில் பாலாஜிக்கு இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. மருத்துவ விஷயங்கள் ஒருபுறம் எனில், கைதான சில நாட்களிலேயே அவரை நீதிமன்ற காவலில் வைக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிமன்ற காவலில் இருந்த செந்தில் பாலாஜியை காவலில் எடுத்து விசாரிக்க முடியாத நிலை இருந்தது. இது மறுபுறம் எனில், அவ்வப்போது செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்ற காவல் நீடிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டார் என்று கூறி அவரது மனைவி மேகலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு மாறுபட்ட தீர்ப்பினை அளித்தது. பின்னர் மூன்றாவது நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் முடிவில் செந்தில் பாலாஜியின் மனைவி தொடர்ந்த ஆட்கொணர்வு மனு ஏற்கத்தக்கது அல்ல என்றும், செந்தில் பாலாஜியை கைது செய்தது மற்றும் நீதிமன்ற காவல் ஆகியவற்றை சட்டப்பூர்வமானது என்றும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டு வருகின்றது. இந்த சூழ்நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று சென்னை காவிரி மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் 26ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டு உள்ளதால் நீதிமன்ற உத்தரவின்படி அவர் உடனடியாக புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மேலும் முதல்வர் ஸ்டாலின் பெங்களூரு சென்றுள்ள நேரம் பார்த்து அமைச்சர் பொன்முடி வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகின்றது. அது மட்டுமில்லாமல் செந்தில் பாலாஜி புழல் சிறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தற்பொழுது இந்த சம்பவம் காரணமாக பாஜகவிற்கு தமிழகத்தில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இதை சரி செய்யும் விதமாக ஆளுநர் செந்தில் பாலாஜியை சந்திக்க சென்றதாகவும், அவரை வழிமறித்து அங்குள்ள திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் கோஷமிட்டு அவரை தடுத்து நிறுத்தியதாகவும், அது மட்டுமில்லாமல் அங்குள்ள குப்பைகளை அவர் மீது வீசி எறிந்ததாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இதனிடையே அவர் செந்தில் பாலாஜியை சந்திக்க இருப்பதை ரத்து செய்துவிட்டு ஆளுநர் மாளிகைக்கு திரும்பியதாக தகவல் வெளிவந்துள்ளது. ஓகே விவோஸ், இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாமல் கம்பாக்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.